உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இந்த குட்டிக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு ஃபோன் கூட பண்ணல? நாமளே கால் பண்ணி பார்க்கலாம். என்ன நாட் ரீச்சபிள்னு வருது? மறுபடியும் டயல் பண்ணி பார்க்கலாம். ச்சே, கால் போகவே மாட்டேங்குது. சார்ஜ் கம்மியா இருக்கே. திடீர்னு குட்டி போன் பண்ணா அப்படியே கட் ஆயிடுமே. சார்ஜ்ல போடுற மறந்துன்னா கசக்கத்தான் செய்யும். அதுவும் உங்களுக்கு ஓவரா கசக்குது.
பொம்பளைங்க அட்வைஸை கேட்டா அது ஒரு பெரிய கௌரவ குறைச்சல்னு இந்த ஆம்பளைங்க நினைக்கிறாங்க. நாம இனிமே அட்வைஸ் பண்ணாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. இனிமே என்ன அட்வைஸ் பண்றது? அவங்க கிட்ட ஏமாற போறீங்கன்னு நம்ம சொன்னோம், கரெக்டா அதே மாதிரி போய் ஏமாந்தாங்க. அப்புறம் சொத்தை விற்காதீங்கன்னு சொன்னோம், அதையும் கேட்காம பாதி விலைக்கு போய் வித்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம அட்வைஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு? மல்லிகா, நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்பு? இவங்க கௌரவத்தை காப்பாத்த நாம நகையெல்லாம் வித்தோம் பாத்தியா, அதுதான் நாம பண்ண பெரிய தப்பு. இவங்கள அந்த வேதநாயகி கிட்ட மன்னிப்பு கேட்க விட்டுருக்கணும், அப்பதான் இவங்களுக்கு புத்தி வந்திருக்கும். அட என்ன பேபி, நீங்க நம்ம மட்டும் நகையை வித்து காசு கொடுக்கலனா இவங்க மானத்தோட சேர்ந்து நம்ம மனமும் சேர்ந்து போயிருக்கோம். எந்த காலத்திலயும் அந்த வேதநாயகி கிட்ட மட்டும் நம்ம தோத்து போயிடவே கூடாது. நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா ஒரு விஷயம், பாண்டவர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்கு இனிமே நம்ம உதவி செய்யவே கூடாது. நாம இல்லாம அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவங்க நினைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். இனிமே நாம எங்க அவங்களுக்கு உதவி பண்றது? சொத்தை அவங்க வித்தாங்க, நாம நகையை வித்தோம். இனிமே சோத்துக்கு என்ன பண்ண போறோனே தெரியல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நாம நினைக்கிற மாதிரி அவங்களும் சோத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிப்பாங்கல்ல? யோசிக்காம என்ன பண்ணுவாங்க? அதை இருந்த ஒரு விவசாய நிலத்தையும் வித்தாச்சு, இனிமே ஏதாவது ஒரு கூலி வேலைக்கு தான் அவங்க போகணும். இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு நாம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம், அத கேட்டு தொலையல. எது கெடுத்தாலும் மதிப்பு மரியாதை கௌரவம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த கௌரவமும் மரியாதையும் சோறு போடுது. என்ன பேபி நமக்குன்னு சொல்றீங்க? அதான் நம்மள வீட்டை விட்டு பத்தி விட்டாங்களே. நான் என் வீட்டுக்கு போக போறேன், கறவு மாடு இருக்கு, அதை வச்சு நான் பொழப்ப நடத்திப்பேன். எனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்ல, நீங்க உங்க வீட்டுக்கு போயிருவீங்க, அவ்வளவுதானே? என்ன சொல்ற மல்லிகா? அப்ப ஒரேடியா அவங்கள பிரிஞ்சு போயிடலான்னு சொல்றியா? ஆமா, நம்ம பேச்ச கேட்க மாட்டேன்னு சொல்றவங்க கூட நம்ம எப்படி வச்சு குடும்பம் நடத்துறது? அவங்கள நம்ம அருமை தெரிஞ்சு வரட்டும், செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சு ஃபீல் பண்ணி திரும்ப வரட்டும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போறத பத்தி யோசிப்போம். நீ சொல்றது கரெக்ட் தான் மல்லிகா. இவங்க கிட்ட இப்படி ஒரு போராட்டம் பண்ணாதான் அவங்களுக்கு நம்மள பத்தி புரிய வைக்க முடியும். இந்த விஷயத்துல நாம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும். ரோஷினி இப்ப வர்றதுக்கு சான்ஸே இல்ல. கயல் நமக்கு சப்போர்ட் பண்றாளா இல்லையான்னு கேக்கணும். நீங்க வேற, கயலா நமக்கு சப்போர்ட் பண்றது டவுட் தான். இவ்ளோ பிரச்சனைக்கு காரணமே குட்டி தான். அவ குட்டிய கண்டிப்பா விட்டு தர மாட்டா. அவளெல்லாம் நம்புறது நம்ம வேஸ்ட். மல்லிகா, என்ன நடந்தாலும் சரி, நாம எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்கவே கூடாது, அப்பதான் சரியாகும். சரியா? நீங்க இங்கதான் இருக்கீங்களா? மல்லி, நீயும் கரெக்டான டயத்துல தான் வந்திருக்க. வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். என்னது, நம்ம வீட்டுக்கா? எதுக்கு? சாப்பிடுறதுக்குதான்.